எக்சைஸ்ல 5th ஒன் எக்சைஸ்ல 5th ஒன் என்ன பாருங்க சோ தட் தி லைன்ஸ் ஆர் ஸ்கியூ லைன்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ் बिटवीन देम தி ஸ்கியூ லைன்ஸ் அந்த லைன்ஸ் எப்படி கொடுத்துறாங்க பாருங்கப்பா x plus 1 is equal to 2y is equal to minus 12 z இன்னொரு லைன்ஸ் x is equal to y plus 2 is equal to 6z minus 6 ஆமா அந்த 2 லைன்ஸ் வந்து ஸ்கியூ லைன்ஸ் னு கன்ஃபார்ம் பண்ணனும் அதே டைம்ல நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணனும் ஓகேவா சரி இத கார்டீசியன் ஃபார்முல கொஞ்சம் கரெக்ட்டா எழுதுங்க x plus 1 ரோட போய் 1 ங்களா is equal to y by 1 by 2 ஆ equal to z by minus 1 by 12 ஆ ஓகேங்களா நெக்ஸ்ட் இங்க பாருங்க எக்ஸ் பை ஒன்னா ஒய் ப்ளஸ் டூ டூ பை ஒன்னா ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இஜெட்க்கு முன்னாடி எந்த நம்பர் இருக்கக்கூடாது ஸோ சிக்ஸ் இருக்குது சிக்ஸை காமன் எடுத்துடலாம் அப்போ இஜெட் மைனஸ் ஒன் டூ டூ பை ஒன்றுன்னு வந்துடும் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இந்த சிக்ஸ் கிலோ ஒன்றில் ஒன் பை சிக்ஸ்னு வந்துடும் அப்போ எக்ஸ் பை ஒன் ஒய் ப்ளஸ் டூ டூ பை ஒன்று ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் ஒன் டூ பை ஒன் பை சிக்ஸ் ஓகேவா இந்த ரெண்டு லைனையும் கம்பேர் பண்ணி ஏ ஒன் வெக்டார்ஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு லைனில் உள்ள பாயிண்ட் வந்து ஏ ஒன் வெக்டார்னு அப்போ மைனஸ் ஐ வெக்டார்னா ஜேவும் ஜீரோ கேவும் ஜீரோ அடுத்து ஏ டூ வெக்டார் பாருங்கள் செகண்ட் லைனில் உள்ள பாயிண்ட் என்ன இல்லை உங்களுக்கு ஐஏ இல்லை விட்டுருங்க மைனஸ் டூ ஜே கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப்புங்களா அடுத்து யூ வெக்டார் ஃபஸ்ட்டு லைனில் உள்ள வெக்டார் ஐ கேப் ப்ளஸ் ஒன் பை டூ ஜே கேப் மைனஸ் ஒன் பை டுவெல் கே கேப்பா அடுத்து வி வெக்டார் செகண்ட் லைனில் உள்ள வெக்டார் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் கே கேப்பா ஓகேங்களா சரி இப்போ என்ன பண்ணுறீங்க ஸ்கியூ லைன்ஸ்னு கன்ஃபார்ம் பண்ண சொன்னதுனால பாக்ஸ் ஆஃப் ஏ டூ வெக்டார் மைனஸ் ஏ ஒன் வெக்டார் யூ வெக்டார் வி வெக்டரோட வேல்யூ ஃபைன் பண்ணுங்க உங்களுக்கு என்ன வரக்கூடாது ஜீரோ வரக்கூடாது ஓகேவா சரி ஏ டூ மைனஸ் ஒன் ஏ டூலேருந்து ஏ ஒன்னை மைனஸ் பண்ணுங்கள் ஏ டூ எழுதிக்கோங்க ஏ ஒன்னை மைனஸ் பண்ணால் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஐ ஆயிருமா அப்போ ஐ கேப் மைனஸ் டூ ஜே கேப் ப்ளஸ் கே கேப்னு வருமா மாடுலஸ் ஆஃப் ஏ டூ மைனஸ் ஏ ஒனோட காம்பனன்ஸை ஃபஸ்ட் எழுதுங்க அடுத்து யூ வெக்டார் வி வெக்டர் போடுங்க இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் கவனமாக பண்ணுங்கள் எல்லாம் ஃப்ராக்ஷன் வரும் ஒன்று இன்ட்டு ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை டுவெல்லா ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டுவெல்லா ப்ளஸ் ஒன்று இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை டூவா ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை டுவெல் ஆன்சர் என்ன டூ பை டுவெல்லா ப்ளஸ் டூ இன்ட்டு ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டுவெல்னு இருக்காப்பா சிக்ஸுக்கும் டுவெல்லுக்கு எல்சியம் என்ன டுவெல்லா அப்போ அப்போ என்ன போகிறோம் மேலே டூ வந்துடுமா அப்போ டூ ப்ளஸ் ஒன் த்ரீ பை டுவெல்லா ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை ஒன் பை டூங்களா ஸோ பாருங்கள் டூ பை டுவெல்லுங்களாப்பா இதை கேன்சல் பண்ணுங்கள் ஒன் பை சிக்ஸா இதை கேன்சல் பண்ணுங்கள் டூ பை ஃபோரா ப்ளஸ் ஒன் பை டூவா அடுத்து நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த டூ பை ஃபோரா ஒன் பை டூன்னு எழுதிக்கலாமா இப்போ ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ இருக்கா சிக்ஸு டூ டூ எல்சியம் என்ன சிக்ஸா மேலே வரும் ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீயா ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ செவன் அப்போ செவன் பை சிக்ஸா அப்போ செவன் பை சிக்ஸுங்கிறது நாட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ பாக்ஸ் ஆஃப் ஏ டூ வெக்டார் மைனஸ் ஏ ஒன் வெக்டார் யூ வெக்டார் வி வெக்டார் நாட் ஈக்குவல் ஜீரோவா அப்போ நாட் ஈக்குவல் ஜீரோன்னு சொன்னால் நல்லா என்னது தே ஆர் என்னது ஸ்கியூ லைன்ஸ் ஸ்கியூ லைன்ஸாக இருந்தால் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்ல என்ன கேபிட்டல் டி இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் பாக்ஸ் ஆஃப் ஏ டூ வெக்டார் மைனஸ் ஏ ஒன் வெக்டார் யூ வெக்டார் வி வெக்டார் டோட் பை மாடுலஸ் ஆஃப் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டரா அப்போ யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டரோட வேல்யூ என்ன பண்ணுமா ஸோ மாடுலஸ் ஆஃப் ஐஜே கேள் இல்லாமா யூ வெக்டரா வி வெக்டரா அப்போ ஐ கேப் இன்ட்டு இதை அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை டுவெல் மைனஸ் ஜே இன்ட்டு ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டுவெல் ப்ளஸ் ப்ளஸ் கே இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன் பை டூவா ஒன் பை டுவெல் ப்ளஸ் ஒன் பை டுவெல் டூ பை டுவெல்லா மைனஸ் ஜே இன்ட்டு ஒன் பை சிக்ஸ் ப்ளஸ் ஒன் பை டுவெல் த்ரீ பை டுவெல்லா ஒன் மைனஸ் ஒன் பை டூ ஒன் பை டூ அப்போ ஒன் பை டூ இன்ட்டு கே கேப்பா ஸோ டூ பை டுவெல்லா இப்போ ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு ஐ கேப்பா த்ரீ பை டுவெல்லா இப்போ ஒன் பை ஃபோர் இன்ட்டு ஜே கேப்பா ப்ளஸ் ஒன் பை டூ இன்ட்டு கே கேப் இதுக்கு மாடுலஸ் போடுங்கப்பா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் பை சிக்ஸை ஸ்கொயர் பண்ணால் ஒன் பை தேர்ட்டி சிக்ஸா ப்ளஸ் மைனஸ் ஒன் பை ஃபோர் ஸ்கொயர் பண்ணால் ஒன் பை சிக்ஸ்டீனா ப்ளஸ் ஒன் பை டூ ஸ்கொயர் பண்ணால் ஒன் பை ஃபோர் தேர்ட்டி சிக்ஸ் சிக்ஸ்டீன் ஃபோர் எல்சி பண்ணே ஒன் ஃபார்ட்டி ஃபோரா ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் தேர்ட்டி சிக்ஸ் எத்தனை டைம்ஸ் இருக்குது ஃபோர் டைம்ஸ் இருக்கா ஃபோர் ஒன் சார் ஃபோரா ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் சிக்ஸ்டீன் எத்தனை டைம்ஸ் இருக்குது நைன் டைம்ஸ் இருக்குது நைன் ஒன் சார் நைனா ஒன் ஃபார்ட்டி ஃபோரில் ஃபோர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் டைம்ஸ் இருக்குது தேர்ட்டி சிக்ஸ் ஒன் சார் தேர்ட்டி சிக்ஸ் ஆட் பண்ணுங்கள் நியூமரேட்டில் ஃபார்ட்டி நைனா டினாமினேட்டில் ஒன் ஃபார்ட்டி ஃபோரா ஃபார்ட்டி நைன் க்ரூட் என்ன செவனா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் க்ரூட் என்ன டுவெல்லா அப்போ தேர் ஃபோர் மாடுலஸ் ஆஃப் யூ கிராஸ் வி இஸ் ஈக்குவல் டு செவன் பை டுவெல்லா இந்த வேல்யூலாம் தூக்கி ஃபார்முலா போடுங்க பட் டி இஸ் ஈக்குவல் டு என்னோட நியூமரேட்டர் வேல்யூ என்ன செவன் பை சிக்ஸா டிவைட் பை டினாமினேட்டர் வேல்யூ செவன் பை டுவெல்லா செவன் பை டுவெல் மேலே போனால் டுவெல் பை செவனா ஸோ இந்த செவன் செவன் ஆயிரும் கேன்சல் ஆயிருமா டுவெல்லுக்கும் சிக்ஸும் கேன்சல் பண்ண ஆன்சர் என்னது டூ அப்போ தேர் ஃபோர் த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தி ஸ்கியூ லைன்ஸ் டி இஸ் ஈக்குவல் டு டூ இன்ச்
இவ்வளவு.